வணக்கம் சிஎஸ்எஃப் ரைனரோடய ரெண்டாம் பாகம் வீடியோ இது அப்போது ஒன்றாம் பாகம் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம மெயினாக சிஎஸ்எஃப் ரைனரே என்னான்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி அது எந்த சைட்டில் இருந்து வர்றது எந்த பாகத்துலேருந்து வருது அதோட ரீசன்ஸ் என்னென்னா பார்த்துட்டோம் ரெண்டாம் பாகம் வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது நோயோடய புகாரும் எக்ஸாமினேஷன் நம்ம பேஷண்ட்டை பார்க்கும்போது என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் தேர்ட் பார்ட்டில் இன்வெஸ்டிகேஷனும் லாஸ்ட் பார்ட்டில் ஃபோர்த் பார்ட்டில் அதோட ட்ரீட்மெண்ட்டும் அப்போது செகண்ட் பார்ட் ரெண்டாம் பாகத்தில் நோயாளியோட புகார் என்னென்னு பார்க்கலாம் ஒன்று அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காமன் காமனஸ்ட்டு காசுன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆக்சிடெண்ட் தான் இப்போ பேஷண்ட் சொல்லுவாங்க நோயாளி சொல்லுவாங்க ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு டாக்டர் ஆ கொஞ்ச நாள் தான் ஆச்சேன் அதுக்கப்புறம் மூக்கில் இருந்து ஒரு பக்கத்தில் இருந்து மட்டும் தண்ணி மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் ட்ராப்ஸாக <laughs> இருக்கா கொஞ்சம் ஜாஸ்தியும் வரலாம் அதே டைமில் ரெண்டு மெயின் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் இருக்கும் அதுக்கு சேர்த்து உண்மை தலைவலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது படுக்கும்போது பெட்டில் படுக்கும்போது கம்மியாக இருக்குது உட்காரும்போது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஸ்மெல்லு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கேட்கும்போது நம்ம கொஸ்டின் கேட்கும்போது கேள்வி கேட்கும்போது அந்த மூக்கத்தில் தண்ணி வர்றது பின்னாடி போகும்போது ஒரு வாயில் வரும்போது ஒரு சால்ட்டி டேஸ்ட் இருக்கான்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் காமன் ப்ரெசென்டேஷன் சில பேர் என்னவும் சில பேருக்கு ப்ரெசென்டேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் ப்ரெயினோட கவரிங் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது ரிகரன்ட் அட்டாக்ஸை மெரிஞ்ச் அப்படியே வந்து நியூராலஜி சைட்லேருந்து ரெஃபரன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் காமன் ப்ரெசன்டேஷன் இப்போது காமனாக இருந்து தண்ணி வரது கண்டிஷன் எதுன்னு பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி க்ரைனேட்டிஸ் அப்போ இந்த பேஷண்ட்டுக்கு அலர்ஜி க்ரைனேட்டஸோடய ஹிஸ்ட்ரி இருந்தால் அவங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இது அலர்ஜிக் அலர்ஜி சிஎஸ் சிஎஸ்ஓ ரைனோரியவா ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு இப்போ அலர்ஜி க்ரைனேட்டிஸ் ரொம்ப காமன் அதனால் நான் அதை பற்றி பேசுகிறேன் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி அலர்ஜி கிரைனேட்டஸோடய ஹிஸ்ட்ரி இருக்கும் இதை வந்து டஸ்ட்டு பட்டா ரொம்ப தும்பல் வருதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை மூக்கிலிருந்து தண்ணி வருது ரெண்டு பக்கத்துலேருந்து தண்ணி வரும் அது கர்ச்சீஃப் வச்சு க்ளீன் செய்யும்போது அந்த கர்ச்சீஃப் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலர்ஜிக் க்ரானடிஸ்பைஷன்ஸில் அதே மாதிரி அது தும்பல் இருக்குது க கண் அரைக்கிது காது அரைக்கிதுன்னு ஹிஸ்ட்ரி இருக்கும் ஏதோ டேப்லெட் சாப்பிட்டா அது கம்ப்ளீட்டாக நின்றுடும் ட்ராப்ஸை வந்தால் இது ஒன்றும் இதில் இருக்காது சை சீசால அது ஒரு பக்கத்தில் மட்டும்தான் தண்ணி வரும் ஒரு சைடில் நெசர்க்காய் மட்டும்தான் தண்ணி வரும் அது கண்டினியூஸாக வராது எப்போது தான் வரும் மூக்கு ஹேண்ட் க்ளீன் பண்ணால் அந்த ஹேண்ட் கர்ச்சி ஸ்டிஃப் ஆகாது நார்மலாக தான் இருக்கும் ஏன்னா சிஎஸ்எஃப் ரனே தண்ணி மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லை சிஎஸ்எஃப் ரனில் ஒரு சரி சைடில் தண்ணி வரும்போது நம்ம மூக்கில் உள்ள ஸ்னிஃப் பண்ணி எடுத்தால் அது உள்ளே போகாது உள்ளே போகாது ஆன்டி ஆன்டிஇஸ்டிமின் சாப்பிட்டாலும் அது தண்ணி நிற்காது அப்படி இருந்தாலும் வந்துட்டே இருக்கும் வேறு அலர்ஜி சம்மந்தமாக வேறு கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றும் இருக்காது இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் இப்போ பேஷண்டை எக்ஸாமின் செய்யும்போது ஃபேஸ் பார்க்கும்போது எதாவது ட்ரோமா இருந்தால் அதை ட்ரோமாவோட ஸ்கார் ஏதாவது இருக்குது ஸ்டிச்சு ஸ்கார் ஏதாவது இருக்கும் அதுக்கப்புறம் நேசல் எண்டோஸ்கோப்பி செய்யணும் மூக்கில் கேமரா போட்டு பார்க்கணும் மூக் மூக்கில் கேமரா போட்டு பார்க்கும்போது அவ்வளோ கம் டயக்னோசு டயக்னோசாக தண்ணி போகிற நம்ம பார்க்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி இருந்தாலும் நேசல் எண்டோஸ்கோபி செஞ்சு தான் ஆகணும் இப்போது பேஷண்ட்டை அந்த தண்ணி வர்றது மாதிரி வர்றது நமக்கு நம்ம என்ஹான்ஸ் செய்ய முடியும் பேஷண்ட்டை உட்கார படுக்க வச்சு சீக்கிரம் உட்கார வச்சு ஃப்ரெண்டில் பெண்ட் பண்ணும்போது தண்ணி மாதிரி வர் வந்துச்சுன்னா ஒரு சைடில் மட்டும் வந்துச்சுன்னா அதை சிஎஸ்எஃப் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதுவும் இது படுக்க வச்சு சீக்கிரம் உட்கார வச்சு இந்த மாதிரி பெண்ட் பண்ணும் வரும்போது அந்த சிஎஸ்எஃப் லீக்கு பின்னாடி இருந்த ஸ்வீனாய்ட் சைனஸ் பக்கத்துலேருந்து வர்றதுன்னு அர்த்தம் இதுதான் ரிசர்வாய்ட் சைன் இல்லை சும்மா உட்காரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் செய்யும்போது வருதுன்னா ஃப்ரண்ட் பக்கத்துலேருந்து வருது ஃப்ரான்ட்டல் இல்லாட்டி எத்மாய்ட் பக்கத்துலேருந்து வருதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை இந்த எல்லாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரோமா இருக்குது அப்போது இந்த தண்ணி ஒரு சின்ன ஒரு ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஒரு ட்ராப்பு போட்டோம்னா கரெக்டாக அந்த மூக்கு கின்னாடி வைக்க வ வச்சுட்டு அந்த ட்ராப்பு கரெக்டாக ஹேண்ட் அந்த டிஷ்யூ பேப்பரில் விழுந்துருச்சுன்னா ப்ளட்டு இருந்ததுன்னா பிளட்டு சென்டரில் இருக்கும் பக்கத்தில் சைடில் கரெக்டாக ரவுண்டாக இந்த கொஞ்சம் டிஷ்ஷாக இருக்கும் அது ஹாலோ டெஸ்ட் இது டபுள் ட்ரிங் டெஸ்ட்னு சொல்லுவோம் அப்பக்கத்தில் ரவுண்டாக இருக்கிறது அதை சிஎஸ்எஃப் தான் அது அதே மாதிரி ஹேண்ட்கர் ஹேண்ட்கர்ச்சிப்பில் ஸ்னிஃப் பண்ணும்போது அந்த ஹேண்ட் ஸ்டிஃப் ஸ்டிஃப் ஆகாது அலர்ஜி க்ளேட்டஸில் மட்டும்தான் ஸ்டிஃப் ஆகும் எந்த பேஷண்ட்டுக்கும் ஹெட் ஏக் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் தெரிகிறதுக்கு ஒஃப்தான்மாலஜிஸ்ட் ரெஃபரன்ஸு வந் வேணும் ஒஃப்தான்மாலஜிஸ்டு ஃபண்டோஸ்கோப்பி வச்சு பார்ப்பாங்க பிரெயினோட ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கா இல்லையா இதுவும் கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணும் இதுதான் எக்ஸாமினேஷன் இப்போ இந்த கண்டிஷன் சிஎஸ்எஃப் ரைனோரியா மூக்கில் இருந்து அந்த சிஎஸ்எஃப் லீக் இப்படியே விட்டுட்டோம்னா பிரெயின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அந்த பிரெயினோட கவரிங்லேயே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி ஸ்னீசிங் செஞ்சு ஏர் ஜாஸ்தி எடுக்கும்போது அந்த மூச்சு எடுக்கும் போது அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்தோம்னா அந்த காற்று பிரெயினில் பிரெயினில் உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் இருந்து சைனஸில் போனால் மெனி மெனிஞ்சஸ் மட்டும் இல்லை வேறு இன்ஃபெக்ஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இதுதான் அதோட விளைவுகள் இந்த கம்ப்ளிகே இந்த கண்டிஷன் அப்படியே விட்டுட்டோம்னா இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம மூணாம் பாகத்தில் நீங்கள் பாருங்கள் அதில் என்னென்ன இன்வெஸ்டிகேஷனும் செய்யணும் பார்க்கலாம் வணக்கம்